ஆக உங்கள் மீது இருக்கிற இந்த ராஜரீக அபிஷேகம் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தோடு இணைக்கப்படும் போது உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை அதிகரிக்கிறது. இன்னும் புதிய காரியங்களை செய்யும்படி அந்த அபிஷேகத்தை தீர்க்கதரிசன அபிஷேகம் முந்தி தள்ளுகிறது. வருகின்ற நாட்களிலே அரசியலிலே பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தத்தக்க அளவிற்கு உங்கள் மீது அந்த ராஜரீக அபிஷேகம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் நஷ்டம் என்று ஒன்றே கிடையாது. அது நஷ்டம் போல காணப்பட்டாலும் அதை லாபமாய் மாற்றுகிற தேவன். நீங்கள் சின்ன ஒரு பெட்டிகளை வச்சு நடத்துகிறவரை கூட இருக்கலாம், ஆனால் ஒன்று தெரிஞ்சது உங்கள் மேலே ராஜரீக அபிஷேகம் இருக்குது. உங்களுக்குள்ள தொழிலை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்குது. நீங்கள் ராஜாக்களாக இந்த புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை கொண்டு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவது திட்டம் இருக்கிறது. என் அன்புக்குரிய, இந்த வருஷத்தோடைய ப்ராஃபிட் போன வருஷத்தோட அதிகமாகும். லாக்டவுன் ஒன்று நடந்துச்சானே, உங்கள் பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வர அளவுக்கு கர்த்தரவங்களை ஆசைப்பட்டேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதங்களில் பட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை வருகிற இந்த புது மாதத்திலிருந்து அதை சேர்த்து தருகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி வாயிலாக தொழில் செய்கிறவர்களோடு கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆவியில் ஏவப்பட்டபடினாலே என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை தொழில் செய்கிறவர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் சிறு தொழில் பெருதொழில் செய்கிறவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். ஆகவே இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் ஏற்கனவே என்னுடைய மில்லினியர்ஸ் மீட் கலந்து கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது கலந்து கொள்ளாதவராக இருக்கலாம், என்னோட தொடர்பு இருக்கிறவராக கூட இருக்கலாம், தொடர்பு இல்லாதவராக இருக்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த தொழில்களை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் என்ன அபிஷேகம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே மூன்று வித அபிஷேகம் இருந்தது. ராஜரீக அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், அடுத்து தீர்க்க தரிசன அபிஷேகம். புதிய ஏற்பாட்டிலும் அந்த மூன்று அபிஷேகங்கள் தான் வேலை செய்கிறது. அதில் ராஜரீக அபிஷேகத்தை எழுத்தின் பிரகாரமாக நம்ம கண்களில் பார்க்க முடியாதபடி இது மறைந்திருந்தது. மற்ற தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நாம் காண்கிறோம், ஆசரியத்துவ அபிஷேகத்தை காண்கிறோம், ஆனால் ராஜரீக அபிஷேகத்தை மிஸ் பண்ணிட்டோம். இந்த ராஜரீக அபிஷேகம் எங்கே இருக்கிறது என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் விசாரிக்கும் போது அந்த அபிஷேகம் இன்றைய நாட்களிலே தொழில்கள் செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மீது அந்த ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது என்பதை குறித்து கடந்த பிஸ்னஸ்மேன் மீட்டில் நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு நாட்டை பின்னணியிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதையும் அவர்கள் மீது அந்த ராஜரீக அபிஷேகம் எப்படி வேலை செய்கிறது என்பதையும் பார்த்தோம். அப்படியே இந்த பூமியிலே தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை, தொழில் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்தோம். இந்த ராஜரீக அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம் சந்திக்கும் போது எப்படி பெரிய மாற்றங்கள் நடக்கிறது என்பதை அதற்கடுத்து நடந்த பிஸ்னஸ்மேன் மீட்டில் பார்த்தோம். அதாவது எப்பொழுதெல்லாம் ஒரு ராஜரீக அபிஷேகம் பெற்றவன் ராஜாவை ஆவதற்கு முன்பாகவோ ராஜாவான பின்பாகவோ ஒரு தீர்க்க தரிசியை சந்திக்கும் போது அந்த டிவைன் கனெக்ஷன் இந்த ராஜாவை என்ன செய்கிறது, ஒரு பெரிய அளவு வெற்றி உள்ளவனாய் மாற்றுகிறது. பெரிய அளவு ஒரு மாற்றத்தை தேசத்திலே அரசியலிலே கொண்டு வரக்கூடிய ஒரு காரணமாக, ஒரு முக்கியமான சந்திப்பாக இந்த ராஜரீக அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம் சந்திக்கும் போது நடக்கிறது என்பதை பார்த்தோம். எடுத்துக்காட்டாக சவுல் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது சாமுவேலும் தாவீதும் சந்தித்த போது அரசியலில் பெரும் மாற்றம் வந்து சவுல் ஒதுங்கி தாவீது அரசனாகத்தக்கதாக அந்த ராஜரீக அபிஷேகத்தை இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் என்ன செஞ்சிச்சுன்னா உந்தி தள்ளியது. ஆக உங்கள் மீது இருக்கிற இந்த ராஜரீக அபிஷேகம் நீங்கள் ஒரு தீர்க்க தரிசியின் அபிஷேகத்தோடு இணைக்கப்படும் போது உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை அதிகரிக்கிறது. இன்னும் புதிய காரியங்களை செய்யும்படி அந்த அபிஷேகத்தை தீர்க்க தரிசன அபிஷேகம் உந்தி தள்ளுகிறது. ஆகவே ராஜரீக அபிஷேகம் பெற்றவராய் நீங்கள் ஒரு தீர்க்க தரிசன தேவனால் அனுமதிக்கப்பட்ட தேவன் உங்களுக்கு காட்டுகிற ஒரு தீர்க்க தரிசியோடு நீங்கள் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் கவனித்து அதை ஃபாலோ பண்ணுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ரெண்டாவது மில்லினியர்ஸ் மீட்டில் பார்த்தோம். இதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது என் அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த பூமியில் நீங்கள் சிறு தொழில் செய்கிறாக இருந்தாலும் பெரும் தொழில் செய்கிறாக இருந்தாலும் உங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறார்.
வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தினில் பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, வருகின்ற நாட்களிலே அரசியலிலே பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தத்தக்க அளவிற்கு உங்கள் மீது அந்த ராஜரீக அபிஷேகம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு ராஜாக்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பெரிய அளவிலே தொழில் செய்கிற பெரிய ராஜாவை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய அளவிலே தொழில் செய்தாலும் நீங்கள் ஒரு ராஜரீக அபிஷேகம் பெற்ற ஒரு ராஜா தான். இத்தகைய ராஜாக்களை தேவன் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை எப்படி தீர்க்கதரிசின் மூலமாக ராஜாக்கள் கேட்டு அந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ, அப்படி நீங்களும் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு தொடர்ந்து உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறவர்களாகவும் எல்லைகளை விரிவாக்குகிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, விசேஷமாக இந்த நாட்களிலே நான் பிஸ்னஸ்மேனுக்காக அவர்களை என்னுடைய ஜபங்களில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். யோவேல் 2 அதிகாரத்திலிருந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் 2:23 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று. என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான தோல்விகளை போன்ற விஷயங்கள், நஷ்டங்களை போன்ற விஷயங்கள் நம்முடைய தொழிலை பட்சித்தது போன்று காணப்படலாம். எப்படி ஒரு வெட்டுக்கிளி அப்படியே போய் அவன் பச்சை கிளிகள் வெட்டுக்கிளிகள் போய் ஒரு லேண்டில் இருக்கிற அந்த பயிர் வகையில் பட்சிக்கிறதோ, அப்படி நம்முடைய பிஸ்னஸில் சில நேரங்கள் இது போன்ற எதிர்மறையான காலங்களிலே நம்முடைய வரவை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, வருமானத்தை பட்சித்தது போல காட்சியளிக்கலாம். இந்த மாதம் பாருங்கள், இந்த லாக்டவுனில் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். போன மாதம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ரிசல்ட் நிச்சயமாகவே உங்கள் வருமானம் குறைந்திருக்கலாம். ஆனால் ஆவியான் அவர் சொல்கிறாரு, அவைகள் பட்சித்த அந்த நாட்களின் பலனை நான் மறுபடியும் உங்களுக்கு தருவேன்றார். அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு புதிய வரவை தருவேன் என்பது மட்டுமல்ல, உங்களை வருமானத்தை பழையபடி உயர்த்துவேன் என்பது மட்டுமல்ல, ஏற்கனவே பட்சிக்கப்பட்ட அந்த வருமானத்தை நான் சேர்த்து உங்களுக்கு தருவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆகவே ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் நஷ்டம் என்று ஒன்றே கிடையாது. அது நஷ்டம் போல காணப்பட்டாலும் அதை லாபமாய் மாற்றுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் வேணாலும் பாருங்கள், போன வருஷம் லாக்டவுன் கிடையாது, ஆனால் போன வருஷத்துடைய டோட்டல் நெட் ப்ராஃபிட்டை விட இந்த வருஷம் உங்களோட நெட் ப்ராஃபிட் அதிகமாகத்தான் இருக்கும். பல மடங்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு அது 10 மடங்கு அதிகமானதாய் கூட இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அதை செய்யும். ஏனென்றால் பிசாசு பட்சித்திருக்கலாம் இந்த மாதத்துலேயும் போன மாதத்துலேயும். நீங்கள் கூட நினைக்கலாம் எதிர்காலமே உங்கள் இருந்ததோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் யதார்த்தமாக ஒரு தொழிலை தோங்கலை. தேவனுடைய திட்டத்தின்படி தான் இந்த ராஜரீக அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் சின்ன ஒரு பெட்டிக்கடை வச்சு நடத்துகிற வர கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உங்கள் மேலே ராஜரீக அபிஷேகம் இருக்குது. உங்களுக்குள்ள தொழிலை செய்யக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்குது. நீங்கள் ராஜாக்களாக இந்த புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை கொண்டு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு இந்த பூமியிலே தேவன் ஜனங்களை அரசாளத்தக்கதாக அரசியலிலே பின்பக்கத்தில் நிற்கக்கூடிய மாபெரும் முக்கியமான பொறுப்புகளை உங்களுக்கு எதிர்காலத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வேணாம் பரவாயில்ல ஒத்துக்கிறேன், தோல்வியை நீங்கள் ஒத்துக்கிறேன்னு சொன்னாலும் பரலோகம் ஒத்துக்கொள்வதாக இல்லை. உங்களுடைய தொழிலில் ஒரு சிறு நஷ்டத்தை கூட பரலோகம் அனுமதிக்கக்கூடிய இடத்திலே பரலோகம் இல்லை. ஆகவே அன்புக்குரியல், முழு பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது, உங்கள் பின்னணியில் நிற்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதங்களில் பட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை வருகிற இந்த புது மாதத்திலிருந்து அதை சேர்த்து தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியர்களே, இந்த டைமு உங்களுக்கான ரெஸ்டிங் டைம். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுதலேருந்து கர்த்தரை துதிங்க. நீங்கள் மறுபடியும் கதவுகளை திறந்து, கடைகளை திறந்து, தொழில்களை திறக்கும்போது எவருக்கும் வராத அளவு வருமானமும், எவருக்கும் வராத அளவு ஆர்டர்ஸும், புதிய புதிய புக்கிங்ஸும் உங்களுடைய தொழில்களில் நடக்கும். அதையெல்லாம் இப்போவே ரெடி பண்ணிட்டார் கர்த்தர். நீங்கள் இந்த நாட்களில் இளைப்பாறுதலேருந்து கர்த்தரை துதிங்க. ஒரே ஒரு இன்னொரு வசனத்தின் மூலமாக இந்த வார்த்தை, இன்னொரு சாட்சியின் மூலமாக இந்த வார்த்தையை நான் நிலைப்படுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் சில வசனங்களை நான் அதிலிருந்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். எலியா வந்து ஒரு அம்மாவுடைய பையனை, எலிசா மன்னிக்கவும், ஒரு அம்மாவோடய பையனை வந்து உயிரோடு எழுப்பியிருக்கா. எலியாவும் செஞ்சுருக்காரு, எலிசாவும் செஞ்சுருக்கிறார்.
அப்போ தேசத்தில் ஒரு எதிர்மறையான காரியம் நடக்க போகுது, அது வரைக்கும் நீ போய் பெலிஸ்தீய தேசத்தில் இருன்னு சொல்லிட்டான். அந்த அம்மாவும் போய் எழுந்து போய் தன் குடும்பத்தோடு போய் 7 வருஷம் இந்த பஞ்சத்துக்கு தப்பிக்கிச்சிருச்சு. பாருங்கள், எப்பெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையோடு தொடர்புடையதாக இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம எதிர்மறையான காரியங்களுக்கு எஸ்கேப் ஆகிடும். அது மட்டுமல்ல, 7 வருஷம் கழிஞ்ச பிறகு எல்லாம் நார்மலான பிறகு அந்த அம்மா திரும்ப வருது. திரும்ப வந்து தன்னுடைய வயல் அவங்க நிலத்தை மறுபடியும் அது வந்து தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வரும்போது அது வேறு ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து இல்லை, அது என்னுடைய நிலை, எனக்கு வேணும்னு சொல்லி ராஜாட்டம் முறையிடுறதுக்கு அந்த அம்மா வருது. அப்படி வரும்போது அந்த நேரத்தில் தான் ராஜா வந்து எலிசாவுடைய பழைய வேலைக்காரன் ஒருத்தன் ராஜா நினைக்கிறான். அவன்கிட்ட இந்த ராஜா கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னையா சொல்கிற, நீ உயிரோடலாம் எழுப்பியிருக்காரா? ஆமாம், ஒருத்தர் குஷ்டரோகியை சுகமாக்கியிருக்காருங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதை அந்த ராஜா கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ சொல்கிற நம்பவே முடியலப்பா அவன் சொல்லும், இல்லைங்க சார், நான் கூட இருந்திருக்கிறேன் சார், ஒரு செத்து போன பையனை உயிரோடு எழுப்பியிருக்கா சார் அவர் எலிசான்னு சொன்னோம். அப்படியான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யுது, அரண்மனைக்குள்ளே என்டர் ஆகி ஐயா என் நிலத்தை தாங்கியான்னு கேட்குது. உடனே இந்த வேலைக்காரன் பார்த்தவன் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனாகிய வேலைக்காரனாக இருந்த கேஆஸ் இருனனை பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்கிறான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்றும் அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிட்டாள். இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த அம்மா உள்ளே வந்துருச்சு. வந்து ஐயா என்னுடைய நிலத்தை எனக்கு தாங்கணுன்னா உடனே அந்த வேலைக்காரன் கேஆசி பார்க்குறேன். அப்பொழுது கேஆசி, ராஜாவாகிய நாண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். அந்த பையனும் கூட நின்றுக்கிட்டு இருக்கிறான். இவன் தாங்க நான் சொன்னாள், அந்த உயிர்ப்பிச்ச இவன் தான் உயிர்ப்பித்து கொடுத்த அந்த மனுஷன், அந்த அந்த அம்மாவுடைய பிள்ளை, இந்த பையன் இவன் தான். ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என் அன்புக்குரியவர்களே, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு, அவன் கேட்குறான், ராஜா உண்மைதான் அம்மான்னு கேட்டதுக்கு அவள் சொல்கிறா, ஆமாங்கய்யா அப்படின்னு விவரித்து சொல்கிறா. இதெல்லாம் கேட்டவன ராஜாவுக்கு பெரிய ஷாக், இப்படிலாம் இருக்கிறான் இல்லாடா அந்த காலத்தில் அப்படின்னு. அப்போ எலிசா எத்தனை உயிரோடு இருக்கிறான். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, அவள் வந்தது என் நிலத்தை எனக்கு திரும்பி தாங்கன்னு ராஜா உடனே ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஹலலூயா. அப்போ பாருங்கள், உடனே ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அந்த அம்மாவுக்கு அந்த லேண்டை கொடுத்துரு, இந்த 7 வருஷம் அதில் விளைஞ்சிரு என்னென்னலாம் விளைஞ்சால் அதில் என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்தையும் கொடுறான்ண்ணா. ஹலலூயா சொல்லுங்கள். ஹலலூயா. அப்படித்தான் பாருங்கள், தேவனாய கர்த்தர் இந்த 2 மாதத்துக்கு நமக்கு ஒரு பிரதானியை நியமிச்சிட்டார். நியமித்து அக்கௌண்ட் சரியா, 3 மாதம் என் கடையவே திறக்கலை, 3 மாதம் என் வந்து பிஸ்னஸ் பண்ணல, இதுக்கு முன்னாடி 3 மாதம் பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ வந்துச்சு எல்லாத்தையும் கூட்டு, 3 மாதம் பிஸ்னஸ் நடந்திருந்தால் அதிகபட்ச லாபம் எவ்வளோ வந்திருக்குன்னு கூட்டி அந்த எல்லா கூட்டுத்தொகையும் எப்படி 7 வருஷம் அந்த விளைச்சலின் பலனை அந்த ராஜா கொடுத்தானோ அதை மாதிரி ராஜாதி ராஜா இந்த 3 மாதம் உங்களுடைய தொழில்கள் நடைபெறாதிருந்த இந்த நாட்களின் பலனை சேர்த்து உங்களுக்கு கொடுப்பார். 2 வசனங்களை கர்த்தர் சொன்ன வசனங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1, வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சித்த வருஷங்களின் பலனை, அந்த பலனை திரும்ப உனக்கு நான் தருவேன் அப்படின்னு இருக்கார். 1 வசனம், இந்த 7 வருஷத்தின் சகல விளைச்சலின் பலனை அவளுக்கு திரும்பி சேர்த்து கொடுனார். அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நீங்கள் ராஜாக்களாக நிற்கிறீர்கள். தைரியமாக இருங்கள். மற்றவர்களுக்கு புதிய மாதத்தில் வருகிற வருமானம் வரும், ஆனால் உங்களுக்கு பழைய வருமானம் சேர்த்து வரும். எதிர்பார்ப்போடு இருங்கள். தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை இது, அதை அப்படியே அங்கீகரித்து கொள்ளுங்கள். என்னுடைய இழந்து போன இந்த வருமானம் சேர்த்து எனக்கு வருகிற நாட்களில் வரப்போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு உண்மையாக திறந்த வாசல் இருக்கிறது. வார்த்தையை சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா வருமானத்தையும் சேர்த்து உங்களுக்கு தருவார். இந்த மாதம் அதற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். உங்கள் சத்ரு முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டிருக்கிறான். என் அன்புக்குரிய, இந்த வருஷத்துடைய ப்ராஃபிட் போன வருஷத்தோட அதிகமாக இருக்கும். லாக்டவுன் ஒன்று நடந்துச்சான்னு உங்கள் பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வர அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் போதும் உங்களை மிகப்பெரிய அளவில் ஆசீர்வதிக்கிறீர்கள். அதான் வேதம் சொல்லுது, உனக்கு 1000 வருஷம் எனக்கு 1 நாள். அப்போ நம்மளாம் 1000 வருஷம் இந்த பூமியில் எதை செய்கிறோமோ அது ஒரு ஒரே நாளில் செஞ்சுருவாராம். அப்பேற்பட்ட தேவன் இருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி இன்னும் 6 மாதம் இருக்குது, பெரிய காரியங்களை செய்வார். சந்தோஷமாக இருங்க, லீவை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவன் இயங்கி கொண்டு இருக்கிறார், தூதர்கள் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள், உங்களுக்காக தேவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். சந்தோஷமாக இருங்கள்.
காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மீது தொடர்ந்து தங்கியிருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, புதிய ஏற்பாட்டின் ராஜாக்களாகிய ஆண்டவரே, தொழில் முனைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் மீது இருக்கிற அபிஷேகம் வலுவானது, வலிமையானது. அது இந்திய தேசத்திலே மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அந்த அபிஷேகத்தை நான் ஆனர் பண்ணுறேன், பிளஸ் பண்ணுறேன். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து, தேவனுடைய மனுஷனாக இருந்து, இவர்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புகிறேன். இவர்கள் ஏதோ தங்கள் சுய விருப்பத்தின் பேரில் இதை துவங்கினதாக இவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவரீர் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு இவர்களை இந்த ஆண்டவரை பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் அழைத்துட்டு வந்திருக்கிறீங்க. ஆகவே நஷ்டம்னு ஒன்று உங்களால் அழைக்கப்பட்டவனுக்கு இருக்காது. எங்கள் மாம்ச கண்ணுக்கு அது ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கலாம், அது நம்ப முடியாததாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்ணுக்கு அது நம்ப முடியாது மகனே, ஆனால் என்னால் அதை உனக்கு எளிமையாக செய்ய முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, ஆ, நம்முடைய கண்கள் வந்து அதை காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண்ணு காது கேட்கலையா, நம்ம மனசில் கூட தோன்றலையாம். ஆனால் கர்த்தரும் அதை நம்ம ஆவியிலே வெளிப்படுத்தினார். ஏதோ ஒரு வகையில் கதவுகளை திறந்து வருகிற சாதாரண வழக்கமான வருமானத்தை விட நீங்கள் ஏதோ சில கதவுகளை திறந்து வர வேண்டிய வழக்கமான வருமானத்துக்கு மேலே பல புதிய வருமானங்களை கர்த்தர் வருகிற நாட்கள் உங்களுக்கு கொடுப்பார். எப்படினாலும் தேவன் அதை பேலன்ஸ் பண்ணுவார். அதை உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணி இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்குவார். கர்த்தாவே, அப்படியே ஒரு வாழ்க்கையில் வாக்கு பண்ணியிருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆக உண்மை நம்பி நாங்கள் தைரியமாக இந்த நாட்களில் உங்களை துதிக்கிறதுலையும் உம்மோடு கூட உறவாடுகிறதிலும் நீங்கள் கொடுத்த திட்டங்களை ஆண்டவரை பேப்பர் ஒர்க் பண்ணுறதுலையும் நாங்கள் நேரம் செலவிடுகிறோம். வருகிற நாட்கள் வளமான நாட்கள். தேசத்தில் இவர்களை மிகப்பெரிய ஆண்டவரே மில்லியனர்ஸாக பில்லியனர்ஸாக நிறுத்துங்கப்பா. எங்கள் அரசாங்கத்துக்கு அதிகமாய் வந்து வரி கட்டுகிற, அதிகமாய் கொடுக்கக்கூடிய ராஜாக்களாக இவர்களை ஆண்டவரே, பிஸ்னஸ் மேன் இவர்களை நீங்கள் நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய மனுஷனாக அந்த ஆசீர்வதிக்கிறேன். நானும் இந்த கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். இந்த மே மாதம் உங்கள் சத்துரு முழுமையுமாய் சங்கரிக்கப்பட்டான். உங்களுக்கான பலனை, சத்துரு பட்சித்த பலனை மறுபடி உங்களுக்கு வாரி வழங்குகிற தேவன் உங்களுக்கு முன்பாய் நிற்கிறார். சந்தோஷமே கடந்து சொல்லுங்கள். மே மாதம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மாதம். காட் பிளஸ் யூ.